அரசு அதிகாரிகள் அனைவருக்கும் வணக்கம். மீண்டும் உங்களை இந்த நல்லதொரு பதிவில் சந்திப்பதில் மட்டற்ற மகிழ்ச்சி. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஜூன் மாதம் 2ஆம் தேதிக்கான நடப்பு நிகழ்வுகள். அதற்கு முன்னாடி நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணிட்டு வரக்கூடிய நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நம்முடைய நடப்பு நிகழ்வுகள் PDF வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க 9597636409 அப்படின்னு சொல்லக்கூடிய வாட்ஸ்அப் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போவோம். வீடியோ பதிவை முழுமையாக பாருங்கள், அப்போ தான் நம்ம சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படிங்கிறது புரியும், சரிங்களா? அதன் பின்னாடி நோட்ஸ் எடுத்துக்கோங்க, கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். நீங்கள் 10 நாட்களுக்கு ஒரு முறை தேர்வு எழுதுறதுக்கு தயாராக இருங்கள், ஓகேங்களா? நல்ல தெளிவான முறையில் படிங்க. இதனால் வரைக்கும் நடப்பு நிகழ்வு படிக்கலனா கூட பரவாயில்ல, ஜூன் 1ஆம் தேதியிலிருந்து தயவு செய்து படிங்க, ஓகேங்களா? சரிங்களா, இன்றைக்கான செய்திக்குள்ளே போகலாமா? முதல் செய்தியாக அங்கூர் திட்டம், சரிங்களா? அங்கூர், ANKUR, சரிங்களா? இது அங்கூர்னு கூட நம்ம என்ன பண்ணலாம், ப்ரொனன்சியேஷன் பண்ணலாம், சரிங்களா? அங்கூர் திட்டம், சரிங்களா? இந்த அங்கூர் திட்டம் அப்படின்னு சொல்லக்கூடிய அங்கூர் ஸ்கீம் பார்த்திங்க அப்படின்னா, மத்திய பிரதேச மாநிலத்தினுடைய முதல்வராக இருக்கக்கூடிய சிவராஜ் சிங் சௌகான் அவர்கள் இந்த திட்டத்தை தொடங்கி வச்சிருக்காருங்க. மத்திய பிரதேசத்தினுடைய சிஎம் யாருன்னு கேட்டால் சிவராஜ் சிங் சௌகான், ஓகேங்களா? இந்த திட்டமானது பார்த்தீங்கன்னா மழைக்காலத்தில், அதாவது மான்சூன் செஷன் அப்படின்னு சொல்லுவாங்க, என்னங்க, மழைக்காலத்தில் மரங்களை நடவு செய்பவர்களுக்கு, அதாவது மழைக்காலத்தில் மரம் நடுறவங்களுக்கு ஒரு விருது வழங்கப்பட போகிறாங்க. அதற்காக தொடங்கப்பட்ட திட்டம் தான் அங்கூர் திட்டம், சரிங்களா? அங்கே ஒன்றும் இங்கே ஒன்றும் மரம் நடாமல் அங்கங்கே மரம் நடணும், சரிங்களா? அங்கே ஒன்றும் இங்கே ஒன்றும் மரம் நடாமல் அங்கங்கே மரம் நடணும், சரிங்களா? எங்கே இடம்லாம் இருக்கிற இடத்துல அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கிறதா சொல்கிறேன், சரிங்களா? மத்தியில் இப்போ பார்த்தோம் அப்படின்னா என்னென்னா, அங்கே ஒன்றும் இங்கே ஒன்றும் நடாமல் அங்கங்கே நட்டுக்கிட்டு வரணும் மத்தியில். அப்ப மத்திய பிரதேசம்னா அங்கூர் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க, சரிங்களா? இதற்காக பாத்தீங்கன்னா வழங்கப்படக்கூடிய விருது என்னன்னா பிராண்வாயு அவார்டு, அதாவது தமிழில் பிராணவாயு விருது அப்படிங்க, ஓகேங்களா? இதற்காக பார்த்தீங்க அப்படின்னா மழைக்காலத்தில் மரங்களை நடவு செய்பவர்களுக்காக பார்த்தீங்க அப்படின்னா விருது வழங்கப்பட போகிறாங்க. அவ்வாறு வழங்கப்படக்கூடிய வழங்க உள்ள விருதினுடைய பெயர் என்ன பார்த்தீங்கன்னா பிராணவாயு விருது, அதாவது பிராண்வாயு அவார்டு அப்படின்னு சொல்லி ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க, சரிங்களா? மேலும் பார்த்தீங்க அப்படின்னா மரம் நடும்போது இவங்க என்ன பண்ணணும், எப்படி அவார்டு கொடுப்பாங்க அப்படின்னா, மரம் நடும்போது பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோட்டோ எடுத்து என்ன பண்ணணும்னா பதிவேற்றம் பண்ணணும், சரிங்களா? அப்லோட் பண்ணணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த மரம் நட்ட இடத்துல இருக்குங்களா, மறுபடியும் 30 நாட்கள் கழிச்சு அந்த மரக்கன்றை வந்து நம்ம தினசரி கவனிச்சுக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறத வந்து இன்டிமேஷன் பண்ணுறதுக்காக அரசாங்கத்துக்கு வந்து நம்ம தகவல் தெரிவிக்கிறதுக்காக பார்த்தீங்க அப்படின்னா 30 நாட்களுக்கு பின்னால் திரும்ப என்ன பண்ணணும் அப்படின்னா மற்றொரு ஒரு புகைப்படத்தை, அதாவது ஒரு ஃபோட்டோவை எடுத்து பதிவேற்றம் பண்ணணுங்க, சரிங்களா? அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா நமக்கு அவார்டு அப்படிங்கக்கூடியது சாங்ஷன் பண்ணுவாங்க, சரிங்களா? அடுத்தபடியாக பார்த்தீங்க அப்படின்னா கோவாவினுடைய 2வது செய்தியாக கோவாவினுடைய முதல்வர் யார் அப்படின்னா பிரமோத் சாவந்த்ங்க. கோவாவினுடைய தற்போதைய சிஎம் யாருன்னு கேட்டால் என்னங்க சொல்லணும், பிரமோத் சாவந்த் அப்படின்னு சொல்லணும், சரிங்களா? ஓகேவா, அடுத்து 3வது செய்திகளை போடாங்களா? 3வது செய்தியாக பார்த்தீங்க அப்படின்னா இந்திய பொருளாதாரம் நடப்பு நிதியாண்டில் 9.3% வளர்ச்சி அடையும் என கணித்த அமைப்பு, சரிங்களா? இந்தியாவுடைய பொருளாதாரம் நடப்பு நிதியாண்டு என்ன சொல்லியிருக்காங்க, 2021 to 2021 April 1, ஓகேங்களா? அதே போல் பார்த்தீங்கன்னா 2022ஆம் ஆண்டு March 31 வரைக்கும் பார்த்தீங்கன்னா 2021 to 2022, இதை என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஃபினான்ஷியல் இயர் 2022 இதை மென்ஷன் பண்ணலாம், சரிங்களா? இது என்ன சொல்லலாங்க, ஃபினான்ஷியல் இயர் 2022 சொல்லலாம். அப்போ 2022ஆம் ஆண்டு நிதியாண்டு பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 9.3% வளர்ச்சி அடையும் அப்படிங்கிற மாதிரி இந்திய பொருளாதாரம் வளர்ச்சி அடையும்னு சொல்லி கணித்திருக்கக்கூடிய ஒரு சர்வதேச அமைப்பு எது அப்படின்னா மூடிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய நிறுவனங்க, சரிங்களாங்க? மூடிஸ், சரிங்களா? மூடிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய நிறுவனம் தான் இந்த விஷயத்தை கணிச்சிருக்காங்க, சரிங்களா? அதாவது அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா 1வது காலாண்டை பொறுத்த வரைக்கும் வீழ்ச்சி அடைகிற மாதிரி இருக்கும் இந்திய பொருளாதாரமானது 1வது காலாண்டை பொறுத்த வரைக்கும். ஏன் அப்படின்னா 1வது காலாண்டு அப்படின்னு சொல்லக்கூடியது ஏப்ரல் மே ஜூன், ஓகேங்களா? அப்போ இந்த 3 மாதம், அதாவது குவார்ட்டர் அப்படின்னு குவார்ட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, குவார்ட்டர்னா வந்து 3ங்க. அப்போ 4 × 3 = 12 மாதம் ஆகுதுங்களா? அப்போ வந்து காலாண்டுன்னு என்னங்க 3 மாதம். இந்த ஏப்ரல் மே ஜூன் இந்த 3 மாதங்கள் பொறுத்த மட்டும் பார்த்தீங்கன்னா இந்த கரோனா தொற்றினுடைய தாக்கமானது அதிக அளவில் இருக்கும் அப்படிங்கிறதுனால இந்த மூடிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பு என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா இந்தியாவோட பொருளாதாரமானது 1வது காலாண்டில், அதாவது ஏப்ரல் மே ஜூனில் பார்த்தீங்க அப்படின்னா பொருளாதாரமான வீழ்ச்சி அடையும், ஆனால் திரும்ப என்ன பண்ணிடணும்னா மீண்டு எழ ஆரம்பிச்சிடும் இந்திய பொருளாதாரம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க, சரிங்களாங்க? மேலும் 2022 to 2023, அதாவது இந்த எப்படி சொல்லுவாங்கன்னா ஃபினான்ஷியல் இயரை 2023 சொல்லுவாங்க,
ஃபினான்ஷியல் இயர் 2023 சொல்லுவாங்க. இதை பொறுத்த மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா 7.3% வளர்ச்சி இருக்கும் அப்படின்னு சொல்லி கணிச்சிருக்காங்க. அதாவது எதிர்காலத்தினுடைய அடுத்த நிதியாண்டினுடைய வளர்ச்சியானது 7.3% இருக்குன்னு சொல்லி இந்த மூடிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய சர்வதேச அமைப்பு வந்து கணிச்சிருக்குங்க. சரிங்களா, அடுத்த செய்திக்கு போகலாங்களா? அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா H10N3 அப்படின்னு சொல்லக்கூடியது பார்த்தீங்கன்னா பறவை காய்ச்சலுங்க. இந்த பறவை காய்ச்சல் பார்த்தீங்க அப்படின்னா நோய் தொற்று, இந்த பறவை காய்ச்சல் என்ன H10N3 சொல்லக்கூடிய பறவை காய்ச்சல் நோய் தொற்று பார்த்தீங்க அப்படின்னா சீனாவில் மனிதர்களோட வந்து கண்டறியப்பட்டிருங்க. இதனால் வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா மனிதர்களுக்கு இந்த பறவை காய்ச்சல் அப்படின்னு சொல்லக்கூடிய ஏற்படவே பாதிப்பு ஏற்பட்டது கிடையாது. ஆனால் தற்போது பார்த்தீங்க அப்படின்னா H10N3 அப்படின்னு சொல்லக்கூடிய பறவை காய்ச்சல் அப்படின்னு சொல்லக்கூடியது மனிதர்களுக்கு ஏற்பட்டதுக்காக, அதாவது இது சீன நாட்டில் கண்டுபிடிக்கப்பட்டிருக்குங்க. சரிங்களா, இது வந்து எங்கே கண்டுபிடிக்கப்பட்டிருக்குன்னா பர்டிகுலராக பார்த்தீங்க அப்படின்னா கண்டறியப்பட்ட இடம் பொறுத்தமட்டில் சீனாவினுடைய ஜியாங்ஷு மாகாணம். மாகாணத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஜியாங்ஷு அப்படின்னு சொல்லக்கூடிய மாகாணம், மேலும் எந்த நகரத்தில்னா ஜென்ஜியாங் அப்படின்னு சொல்லக்கூடிய நகரத்தில் வந்து கண்டுபிடிக்கப்பட்டுங்க. சீன நாட்டினுடைய ஜியாங்ஷு மாகாணத்தில் ஜென்ஜியாங் நகரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா H10N ஓகேங்களா H10N3 அப்படின்னு சொல்லக்கூடிய பறவை காய்ச்சலானது கண்டுபிடிக்கப்பட்டிருக்குங்க. சரிங்களா, H10N3 ஞாபகம் வச்சுக்கோங்க, H10N3 பறவை காய்ச்சல் H10N3 ஓகேங்களா. மேலும் பார்த்தீங்கன்னா இந்த H10N3 ஆனது சீனாவில் மனிதர்களுக்கு வந்து தொற்று இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடியது என்றைக்கு கண்டுபிடிக்கப்பட்டிருக்குன்னு பார்த்தீங்கன்னா கண்டறியப்பட்ட நாள் மே மாதம் 28 தேதி 2021ங்க. மேலும் பார்த்தீங்கன்னா H10N3 போலவே இன்னொரு பறவை காய்ச்சல், அதாவது அதனுடைய ஒரு சப்டிவிஷன் சொல்லலாம் துணை வகை பறவை காய்ச்சலுடைய இன்னொரு துணை வகை பார்த்தீங்கன்னா H5N8 அப்படின்னு சொல்லக்கூடிய பறவை காய்ச்சல் பார்த்தீங்க அப்படின்னா இருக்குங்க. சரிங்களா, அப்போ பார்த்தீங்கன்னா இந்த H5N8 அப்படின்னு சொல்லக்கூடியது H10N3 மாதிரி இருக்கக்கூடிய ஒரு பறவை காய்ச்சலுடைய துணை வகை அப்படிங்கிறது நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். சரிங்களா, இந்த பறவை காய்ச்சல் மூலமாக பார்த்தீங்கன்னா மனிதர்களுக்கு எந்த அளவுக்கு அதாவது உயிரிழப்பு இருக்கிற மாதிரி வந்து எந்த ஒரு பயமே தேவை கிடையாது, உயிரிழப்புங்கிறது கிடையாது இருக்காது. ஆனால் பார்த்தீங்கன்னா பண்ணையில் இருக்கக்கூடிய பறவைகளாக இருக்கட்டும், வனத்தில் இருக்கக்கூடிய காடுகளில் இருக்கக்கூடிய ஃபாரஸ்டில் இருக்கக்கூடிய பறவைகளாக இருக்கட்டும், அதற்கு பார்த்தீங்க அப்படின்னா மிகப்பெரிய பேரழிவு அப்படின்னு சொல்லக்கூடியது இருக்குங்க. சரிங்களா, பறவை காய்ச்சல் நோய் ஏற்பட்டாலே பார்த்தீங்கன்னா நம்முடைய இந்தியாவில் பொறுத்த மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா நம்முடைய இந்தியாவில் மட்டும் கிடையாது, பொதுவாகவே கோழியினுடைய அந்த வியாபாரமானது படுத்துருங்கிறது உங்களுக்கே தெரியும் இல்லைங்களா. சரியா, ஓகேவா, ஓகே, 4வது செய்தி புரிஞ்சுதுங்களா? 5வது செய்திகளை போடாங்களா? 5வதாக பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம், இது இந்தியன் கான்ஸ்டியூஷனில் அதாவது இந்திய அரசியலமைப்பில் ரொம்ப முக்கியமான பேசப்படக்கூடிய விஷயங்க. சரிங்களா, தேசிய மனித உரிமை ஆணையத்தினுடைய தலைவராக நியமிக்க பரிந்துரைக்கப்பட்டவர், அதாவது தேசிய மனித உரிமைகள் ஆணையத்தை பார்த்தீங்கன்னா நேஷனல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் அப்படின்னு சொல்லுவாங்க, NHRC சொல்லுவாங்க. அந்த அமைப்பினுடைய தலைவராக நியமிக்கிறதுக்கு பரிந்துரைக்கப்பட்டிருக்கார் ஒரு நபர், யார் அப்படின்னா அருண்குமார் மிஸ்ராங்க. அருண்குமார் மிஸ்ராவை என்ன சொல்லலாம்னா நமக்கு ஆப்ஷன்ல AK மிஸ்ரா அப்படின்னு சொல்ல கொடுக்கலாம், அல்லது அருண்குமார் மிஸ்ரா அப்படின்னு சொல்ல கொடுக்கலாங்க. இவர் பார்த்தீங்க அப்படின்னா உச்சநீதிமன்றத்துடைய முன்னாள் நீதிபதிங்க, அதாவது உச்சநீதிமன்றத்துடைய முன்னாள் நீதிபதி என்னன்னா ஓய்வு பெற்று விட்டார் அப்படின்னு அர்த்தங்க. சரிங்களா, இப்போ நேஷனல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷனை பற்றி பார்க்கலாங்க. நேஷனல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷனை பொறுத்த வரைக்கும் October 12, 1993 உருவாக்கப்பட்டுச்சுங்க. நேஷனல் ஹியூமன் ரைட்ஸ் ஆக்ட் 1993 பயன்படுத்தி இந்த October 12, 1993 உருவாக்கப்பட்டுச்சுங்க. December 10 ஒவ்வொரு ஆண்டும் மனித உரிமைகள் தினமானது கடைபிடிக்கப்படுகிறது. ஹியூமன் ரைட்ஸ் டே அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு ஆண்டும் December 10 கடைபிடிக்கப்படுதுங்க. இந்த அமைப்பை பொறுத்த மட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு தலைவர் இருக்கலாங்க, 4 உறுப்பினர் இருப்பாங்க, ஒரு தலைவர் பிளஸ் 4 உறுப்பினர்கள் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 5 பேர் சேர்ந்தது தான் இந்த அமைப்புங்க. சரிங்களா, இதில் பார்த்தீங்கன்னா ஒரு சேர்மன் அதாவது தலைவர் சொன்னால் மீதி 4 பேர் உறுப்பினர்கள் சொன்னேன். சேர்மன் அதாவது தலைவரை பொறுத்தவரைக்கும் இங்கிலீஷ் எழுதிருக்கிறனால நீங்கள் பயப்பட வேணாம், தமிழ் வேணால் எழுதிக்கோங்க. சரிங்களா, சேர்மன் அதாவது தலைவர் பார்த்தீங்க அப்படின்னா ரிட்டையர்டு சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா, அதாவது இதனுடைய தலைவராக வந்து யார் இருக்கலாம் அப்படின்னா உச்சநீதிமன்றத்தினுடைய ஓய்வு பெற்ற தலைமை நீதிபதியாக இருக்கணும். இன்னொரு இடத்துல உங்களுக்கு கேள்வி வரும், ஓகேங்களா, அங்கே ஏண்டா நீ அங்கே வந்து உச்சநீதிமன்றத்தினுடைய ஓய்வு பெற்ற தலைமை நீதிபதினு சொல்கிற, ஆனால் இங்கே என்ன சொல்கிற உச்சநீதிமன்றத்தினோட முன்னாள் நீதிபதினு சொல்கிற, நமக்கு அப்படி தான் கொடுத்துருக்காங்க. சரிங்களா, அவருடைய நியமனத்துக்கு பின்னால் நமக்கு என்ன தகவல் வருதோ பார்க்கலாங்க. சரிங்களா, ஒருவேளை பார்த்தீங்கன்னா நம்முடைய இந்தியன் கவர்மெண்ட் வந்து அப்படி பரிந்துரை செஞ்சுருக்கலாம். சரிங்களா, ஆனால் ரூலை பொறுத்த வரைக்கும் இந்த அமைப்பினுடைய தலைவராக யார் இருக்கலாம் அப்படின்னா உச்சநீதிமன்றத்தினுடைய சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியான்னு சொல்கிறோம் இல்லைங்களா, உச்சநீதிமன்றத்துடைய ஓய்வு பெற்ற
தலைமை நீதிபதியாகத்தான் இருக்க வேண்டும். சரிங்களா? அப்புறம் பார்த்தீங்கன்னா நான்கு மெம்பர் இருப்பாங்க. அதாவது முதலாவது ஒரு மெம்பர் பார்த்தீங்க அப்படின்னா ரிட்டையர்டு ஜட்ஜ் ஆஃப் சுப்ரீம் கோர்ட், அதாவது உச்சநீதிமன்றத்தினுடைய ஓய்வு பெற்ற ஒரு நீதிபதியாக இருக்கணும். சரிங்களா? ஒரு மெம்பர். இன்னொரு மெம்பர் பார்த்தீங்க அப்படின்னா உயர்நீதிமன்ற ரிட்டையர்டு ஜட்ஜ் ஆஃப் எனி ஹைகோர்ட், அதாவது உயர்நீதிமன்றத்தினுடைய ஏதாவது இருக்குங்களா, அதாவது இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஞாபகம் வச்சுக்கோங்க 25 உயர்நீதிமன்றங்கள் இருக்கு. அந்த 25 உயர்நீதிமன்றங்களில் இருக்கக்கூடிய ரிட்டையர்டான யாரோ ஒரு ரிட்டையர்டான ஜஸ்டிஸ், ஓகேங்களா, ஜட்ஜ் இருக்கலாம். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா மீதி இரண்டு பேர் இருப்பாங்க இல்லைங்களா, அவங்கள பொறுத்த வரைக்கும் மனித உரிமைகள் சார்ந்த, அதாவது ஹியூமன் ரைட்ஸ் சம்பந்தமான அனுபவம் மிக்க நபர்கள் இருக்கணுங்க. புரிஞ்சுக்கோங்க, மனித உரிமைகள் சார்ந்த செயல் அனுபவம் மிக்கவர்களாக இருக்க வேண்டும் மீதி இரண்டு பேர். அப்போ வந்து ஆக மொத்தம் 5 பேர், 1+4ங்கிறது நீங்கள் தெளிவாக ஞாபகம் வச்சுக்கணும். சரிங்களா? இந்த தலைவருடைய பதவிக்காலம் பொறுத்த மட்டும் பார்த்தீங்கன்னா 5 வருடங்கள் பதவியில் இருக்கலாம், அல்லது பார்த்தீங்கன்னா 70 வயது வரைக்கும். சரிங்களா? நம்ம என்ன பண்ணியிருக்கோம், உச்சநீதிமன்றத்துடைய தலைமை நீதிபதியாக ஓய்வு பெற்ற தலைமைன்னு பார்த்துருக்கோம். உச்சநீதிமன்றத்தின் ஓய்வு பெற்ற தலைமை நீதிபதியினுடைய வயது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 65 வயதில் தான் அவர் ரிட்டையர்ட் ஆவாருங்க. அப்போ 65 வயதுலேருந்து 70 வயது கிட்டத்தட்ட 5 வருடங்கள் பார்த்தீங்க அப்படின்னா என்ன பண்ணுங்க, அந்த பதவியில் இருப்பாருங்க. அப்படி இல்லைன்னா ஒருவேளை இப்போ வந்து இவர் ரிட்டையர்ட் ஆனதுக்கு பின்னாலே நியமிச்சிருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. சரிங்களா? 5 வருஷம் இருக்கலாம். ஒருவேளை அவர் 67 வயசில் தான் நியமிக்கப்படுறாரு, ஏன்னா அதுக்கு முன்னாடி யாரோ அந்த பதவியில் இருப்பாங்க. ஸோ ரெண்டு அப்பாயின்மெண்ட் படாமல் கூட இருக்கலாம். ஸோ அப்போ 3 வருஷம் அவர் பதவி வைக்க முடியும். அதனால் பார்த்தீங்கன்னா 5 வருடங்கள் அல்லது 70 வயது வரை எது முன்னதாக வருதோ அதில் அவர் பதவி ஓய்வு பெற்று விடுவாருங்க. சரிங்களா? புரிஞ்சுக்கோங்க. அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா இவரை வந்து யார் அப்பாயின்ட் பண்ணப்படுவாங்க அப்படின்னா இப்போ எல்லாம் பரிந்துரை பண்ணியிருக்காங்க. ஸோ அப்பாயின்மெண்ட் படும்போது பார்த்தீங்கன்னா யார் பண்ணுவாங்கன்னா குடியரசுத் தலைவர் தான். இந்தியனுடைய குடியரசுத் தலைவராக தற்போது இருக்கக்கூடியவர் யார் அப்படின்னா ராம்நாத் கோவிந்த் அவர்கள். இவர் வந்து 14th பிரசிடண்ட்டுங்க, ஓகேங்களா, ஞாபகம் வச்சுங்க. 14th பிரசிடண்ட், 14th பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா. மேலும் இன்னொரு கூடுதலான செய்தி அப்படின்னா 2வது தலித் குடியரசுத் தலைவருங்க. நான் ஏன் திரும்ப திரும்ப பல விஷயங்களை சொல்லிக்கிட்டே இருக்கேன்னா உங்களுக்கு ஒரு டைம் சொன்னால் புரியாது அல்லது ஞாபகம் இருக்காது. ஸோ பலமுறை சொல்லும் போது உங்களுக்கு நினைவு ஊட்டக்கூடிய விஷயமாக தான் சொல்லிட்டு இருக்கேன். சரிங்களா? ஓகேங்களா? அப்போ இவர் யார், அதாவது ரிமூவல் பொறுத்த வரைக்கும் எந்த காரணத்துக்காக இந்த தேசிய மனித உரிமைகள் ஆணையத்துடைய தலைவரை நம்ம ரிமூவ் பண்ணலாம் அப்படின்னா தவறான நடத்தைக்காகவோ, அதாவது மிஸ்பிஹேவியர்க்காகவோ, தகுதியின்மை, இன்கெப்பாசிட்டி, இந்த போஸ்ட்டுக்கு இவர் தகுதி இல்லை அப்படிங்கிறதுக்கான காரணத்துக்காக மட்டும்தான் நம்ம என்ன பண்ண முடியும், நீக்க முடியும். அது வந்து பார்த்திங்கன்னா பாராளுமன்றத்தில் சட்டத்தை ஏற்றி, அதாவது சுப்ரீம் கோர்ட்டில் என்ன பண்ணணும் அப்படின்னா இதற்கான விசாரணை கொடுக்கணும், கேஸை போட்டு அதுக்கப்புறம் சுப்ரீம் கோர்ட்டு சீஃப் ஜஸ்டிஸ் சுப்ரீம் கோர்ட்டினுடைய உச்சநீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதி என்ன பண்ணுவார்னா இவர் வந்து பதவி நீக்கம், இந்த கேஸை போட்டு தான் பதவி நீக்கம் பண்ண முடியும். சரிங்களா? ஓகேங்களா? மேலும் பார்த்தீங்கன்னா இந்த அருண்குமார் மிஸ்ரா, ஏகே மிஸ்ரா அவர்களை யார் பரிந்துரை செஞ்சுருக்காங்க அப்படின்னா ரெக்கமெண்டேஷன் கமிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? வேறு ரெக்கமெண்டேஷன் கமிட்டி, அதாவது தானாக நானும் எடுத்தேன் முடிவு பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி இல்லாமல், அதாவது இந்திய அரசாங்கத்தை பொறுத்த மட்டும் பார்த்தீங்கன்னா சில ரெக்கமெண்டேஷன்ஸ் கமிட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய இருக்குங்க. சரிங்களா? ரெக்கமெண்டேஷன் கமிட்டி, அதாவது பரிந்துரை குழு பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா யார் இந்த கமிட்டியில் வந்து ஒன்று சேர்ந்து இந்த அருண்குமார் மிஸ்ரா அவர்கள் வந்து பரிந்துரை செஞ்சுருக்காங்கன்னா பிரதமர், மத்திய உள்துறை அமைச்சர், மாநிலங்களவை துணைத்தலைவர், மக்களவை சபாநாயகர், மாநிலங்களவை எதிர்க்கட்சித் தலைவர், அதாவது பிரதமர், ஹோம் மினிஸ்டர், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மாநிலங்களவை, அதாவது என்ன சொல்லுவாங்க, ராஜ்யசபாவினுடைய துணைத்தலைவர், டெபுட்டி சேர்மன், அதுக்கப்புறம் மக்களவை சபாநாயகர், சரிங்களா, அதாவது லோக்சபாவினுடைய ஸ்பீக்கர், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மாநிலங்களவை எதிர்க்கட்சித் தலைவர். மாநிலங்களவை என்னங்க, ராஜ்யசபாவினுடைய ஆப்போனண்ட்டு கட்சி இருக்குல்ல, பார்ட்டி இருக்குல்லையா, அதனுடைய தலைவருங்க. ஓகேங்களா? இவங்க எல்லாம் சேர்ந்து என்ன பண்ணியிருக்காங்க, ஏதாவது பரிந்துரை செஞ்சுருக்காங்க. சரிங்களா? மேலும் பார்த்தீங்கன்னா இந்த 5வது செய்தி இதோட நிறைவடைகிறதுங்க. நான் உங்களுக்கு ஒரே ஒரு விஷயம் கொடுக்கல, இந்த தேசிய மனித உரிமைகள் ஆணையத்தினுடைய தலைவராக இருந்தவருடைய லிஸ்ட்டு கொடுக்கல. ஸோ பதவியேற்ற பண்ணும்போது கொடுக்கலாம். இது வந்து டீட்டெயில்ஸ் ரொம்ப அதிகமாக போச்சுங்கிறதுனால நீங்கள் ரொம்ப அதிகமாக டீட்டெயில் இருக்குன்னு ஃபீல் பண்ணுவீங்கிறனால நான் வந்து கொடுக்கல. சரிங்களா? நம்ம அடுத்த பதிவு இதை ரிலேட்டடாக வரும்போது நம்ம என்ன பண்ணிடுவோம்னா இந்த விஷயத்தை கொடுக்காம கொடுக்காத விஷயத்தை கொடுத்துருவோம். சரிங்களா? யார் யார் லிஸ்ட்டில் இருந்தாங்கிறத 1வது முதல்ல யார் இருந்தாங்க அப்படிங்கிறத நான் கொடுக்கல. சரியா? கண்டிப்பாக நான் கொடுக்குறேன். சரிங்களா? ஓகேவா? கொடுக்கக்கூடிய தகவலை தெளிவான முறையில் எழுதிச்சுக்கோ. நான் கொடுக்கக்கூடியது கண்டிப்பாக தெளிவாக இருக்கும்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது. நீங்கள் எப்படி எழுதுறீங்களோ புரிஞ்சுக்கிறீங்களோ அதை பொறுத்தா இருக்குது. சரிங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா உருமாறிய 6வது செய்திங்க, உருமாறிய கொரோனா வைரஸுகளுக்கு புதிய அடையாள பெயர். அதாவது பார்த்தீங்கன்னா இப்போ சமீபத்தில் என்னாச்சோம்னா 2வது அலை அப்படிங்கக்கூடியது நம்ம இந்தியாவில் மட்டுமல்லாமல் பல்வேறு நாடுகளில் வந்து தொற்று கொண்டு இருந்துச்சுங்க. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா இந்தியாவினுடைய உருமாறப்பட்ட வைரஸுக்கு இந்த மாதிரி தாக்கத்தை ஏற்படுத்துது அப்படி இப்படின்னு என்ன பண்ணாங்கன்னா உலக அளவில் பேசிக்கிட்டு இருந்தாங்க. அப்போ இந்தியா மட்டும் இல்லை பல்வேறு நாடுகளை பார்த்திங்கன்னா அந்த நாட்டை சொல்லி என்ன பண்ணாங்கன்னா அழைச்சி கொண்டு இருந்தாங்க. அப்போ என்ன ஆயிடுச்சு அப்படின்னா
இந்த நாட்டை இழிவுபடுத்தக்கூடிய செயலாக இருக்கும் அப்படிங்கக்கூடியதுனால என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, இந்த உலக சுகாதார நிறுவனம் அதாவது மற்ற நாடுகள் எல்லாமே என்ன சொல்லிச்சுன்னா, ஏங்க அந்த மாதிரி இருக்கீங்க அப்படின்னு சொல்லி எங்களுடைய நாட்டை வந்து அசிங்கப்படுத்துகிற மாதிரி இருக்குங்கிறதுனால அந்த நாடுகள் எல்லாம் சொன்னதுனால என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, உலக சுகாதார நிறுவனம் என்று அழைக்கப்படக்கூடிய வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் பார்த்திங்க அப்படின்னா, இந்த உருமாறிய கொரோனா வைரஸ்களுக்கு புதிதாக ஒரு அடையாள பெயர்களை வந்து ஒவ்வொரு நாட்டுக்கு வழங்கியிருக்குங்க. ஓகேங்களா? அப்போ பொதுவாக நான் என்ன சொல்லியிருந்தேன், இந்த கொரோனா வைரஸினுடைய வீடியோ பார்த்தீங்கன்னா தெரியும், வைரஸுகளுக்கு பெயர் வழங்கக்கூடிய அமைப்புன்னு பார்த்தீங்கன்னா யாருன்னா, உலக சுகாதார நிறுவனம் வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் அப்படின்னு சொல்லக்கூடியது பார்த்தீங்கன்னா, யூஎன்ஓ அதாவது யுனைடெட் நேஷன்ஸ் ஆர்கனைசேஷன், ஐநாவில் இருக்கக்கூடிய அங்கமாக வைக்கக்கூடிய மிக முக்கியமான அமைப்புங்க. சரிங்களா? ஓகேவா? வைரஸுகளுக்கு பெயர் வைக்கக்கூடிய நிறுவனம் பார்த்தீங்கன்னா வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன். இப்போ இந்த வச்சிருக்கக்கூடிய பெயர் பார்த்தீங்கன்னா கிரேக்க எழுத்துக்கள் வந்து வைக்கப்பட்டிருக்கு. சரிங்களா? இப்போ வந்து உருமாறிய கரோனா வைரஸுகளுக்கு புதிதாக அடையாள பெயர் வச்சிருந்தாலும் கூட அது எந்த எழுத்துக்கள் வந்து வைக்கப்பட்டிருக்குன்னா கிரேக் எழுத்துக்கள் இருந்து வைக்கப்பட்டிருக்கிறது, நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணுங்க. சரிங்களாங்க? ஓகேவா? இதில் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரெண்டு வைரஸுகள் வந்து இருந்திருக்குங்க. B1 6171. ஓகேங்களா? நல்லா ஜஸ்ட் என்ன ரிமெம்பர் பண்ணிக்கிற மாதிரி வச்சுக்கலாம். 6171. ஓகேங்களா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 617.2 ரெண்டு இருக்குங்க. இது வந்து முதலாவது தோன்றது, இது வந்து இரண்டாவது தோன்றது. இந்த பாயிண்ட் ஒன்றுங்கிறது முதலாவது தோன்றது, பாயிண்ட் டூங்கிறது இரண்டாவது தோன்றதுங்க. சரி, அந்த நம்பர் ஞாபகம் வச்சுக்கோனா பட் கேட்டால் தெளிவான கேள்விக்கு பதில் சொல்கிற மாதிரி இருக்கணும். சரிங்களா? ஒன்று கப்பா, முதலாவது தோன்றது வந்து கப்பா, இரண்டாவது தோன்றது பார்த்தீங்கன்னா டெல்டா. சரிங்களா? எங்கள் அப்பா என்ன பண்ணுவோம்னா டெல்டா வந்து நம்ம என்ன பண்ணணும், காப்பாற்றணும்னு நினைப்போம். நமக்கு தண்ணிங்கிறது ரொம்ப முக்கியங்க. சரிங்களா? நமக்கு வந்து தண்ணிங்கிறது ரொம்ப முக்கியம். அதில் வந்து என்னத்தை காப்போம், டெல்டாவை தான் காப்போம். சரிங்களா? நம்ம வந்து தண்ணிங்கிறது ரொம்ப முக்கியம், நம்ம எதை காப்போம் அப்படின்னா டெல்டாவை காப்போம். அப்போ காப்போம் எதை அப்படின்னு கேட்டாங்கன்னா டெல்டாவை ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? அப்போ காப்பாங்கிறது, சரி கப்பாங்கிறது முதல்ல ஆவதாக பேர், ரெண்டாவதாக தொற்றுனது பார்த்திங்க அப்படின்னா டெல்டாங்கிறதுங்க. சரிங்களா? அடுத்தபடியாக பார்த்திங்க அப்படின்னா பிரிட்டன், தென்னாப்பிரிக்கா, பிரேசில் ஆகிய மூன்று நாடுகளுங்க. இது பார்த்திங்க அப்படின்னா பிரிட்டனை பொறுத்த வரைக்கும் வந்து ஆல்ஃபா பேர் வச்சிருக்காங்க, தென்னாப்பிரிக்கா பொறுத்த வரைக்கும் பீட்டா அப்படின்னு பேர் வச்சிருக்காங்க. சரிங்களா? அதனுடைய உருமாறிய வைரஸுக்கான கரோனா வைரஸுக்கான பெயர். பிரேசிலை பொறுத்த வரைக்கும் B1 B2 இருக்கு. B1 பொறுத்த வரைக்கும் காமானும், B2 பொறுத்த வரைக்கும் ஜீட்டானும். சரிங்களா? அப்போ வந்து ஆல்ஃபா, பீட்டா, காமா, ஜீட்டா. ஓகேங்களா? அப்போ பிரிட்டன் பி, சவுத் ஆப்ரிக்கா, பிரேசில் BSP பிரிட்டன். ஓகேங்களா? பிரிட்டன், சவுத் ஆப்ரிக்கா, பிரேசில் அந்த பக்கம் இந்தாண்டு அப்படி ஆப்போசிட்டில், ஆல்ஃபா, பீட்டா, காமா, ஜீட்டா வந்து பிரேசிலுக்கு ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா அமெரிக்கா, அமெரிக்காவில் இருக்கக்கூடிய இந்த உருமாறிய கரோனா வைரஸ்க்கு என்ன பண்ணிருக்காங்கன்னா எப்சிலான் லேட்டா. ஓகேங்களா? எப்சிலான் லேட்டா ஞாபகம் வச்சுக்கோங்க. எப்சிலான் லேட்டா அதாவது அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் எஃப்சினாவே லேட்டா தான் பண்ணுறாங்க போல். அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் எஃப்சினாவே லேட்டா தான் பண்ணுறாங்க போல. சரிங்களா? ஓகேங்களா? ஓகே, இந்த விஷயம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சிங்களா? ஓகேங்களா? நம்ம இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 6 செய்திகளை பார்த்துருக்கோம். ரொம்பவே ரொம்ப 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 முக்கியமான செய்திகளாக பார்த்துருக்கோம். இந்த செய்திகளை தெளிவான முறையில் நோட்ஸ் எடுத்துக்கோங்க. சரிங்களா? ஓகேவா? இதோடு இன்றைய நடப்பு நிகழ்வுகள் நிறைவடைகிறது. இன்றைக்கான கேள்வி நேரத்துக்குள்ளே நம்ம போயிடுவோங்க. ஓகேங்களா? இன்றைக்கான கேள்வி நேரத்தில் முதல் கேள்வியாக, ஆசிய குத்துச்சண்டை போட்டியில் தங்கம் வென்ற இந்திய வீரரின் பெயர் என்ன? ஆசிய குத்துச்சண்டை போட்டியில் தங்கம் வென்ற இந்திய வீரரின் பெயர் என்ன? ஓகேங்களா? அடுத்த கேள்வியாக, உலகக்கோப்பை செஸ் போட்டியில் பங்கேற்க உள்ள ஒரே ஒரு இந்திய செஸ் வீரரின் பெயர் என்ன? உலகக்கோப்பை செஸ் போட்டியில் பங்கேற்க உள்ள ஒரே ஒரு செஸ் வீரரின், ஒரே ஒரு இந்திய செஸ் வீரரின் பெயர் என்ன? கேள்விகளை பதிவு பண்ணி அதற்கான விடைகளை பதிவு பண்ணுங்கள். இந்த வீடியோ பதிவு உண்மையாலுமே உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக்கை போடுங்க, ரொம்ப பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா கமெண்ட்டை போடுங்க. டிஎன்பிஎஸ்சி மற்றும் போட்டித் தேர்வுக்கு படித்து கொண்டிருக்கக்கூடிய நண்பர்கள் அனைவருக்கும் நம்முடைய வீடியோ பதிவு பகிருங்க. மீண்டும் உங்களை நல்லதொரு பதிவில் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களின் அறிவு போர்ட்டல்.